அஸ்ஸலாம் வலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக நீளமாக வளர்த்துக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஆயில் செய்ய போகிறோம். இந்த ஹேர் ஆயிலில் முடியை வந்து நல்லா கருமையாக நல்லா நீளமாக வளர்த்துக்கு உதவும். வாங்க ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இரும்பு சட்டி எடுத்திருக்கேன், அதில் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1 கைப்பிடி அளவு பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு மஞ்சள் கரிசனாங்கண்ணி கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு முருங்கை இலை, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை அதுவும் 1 கை அளவு எடுத்துக்கலாம். மருதாணி இலை அதுவும் நம்ம இதில் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். செம்பருத்தி இலை அதுவும் 1 கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூவு 1-5 பூ எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா மேலேயும் கீழேயும் நல்லா இதை வந்து கிளறி விடுங்க. 15 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேன்லேயே வந்து இப்படியே 1 நாள் பூரா ஆயில் வந்து இந்த சட்டிலேயே வச்சு மூடி வச்சுருங்க. இந்த இலையில் இருக்கிற சாறு எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் ஊறிடும். 1 நாள் பூரா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 வெள்ளை துணியை எடுத்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 24 hours வந்து நீங்கள் இப்படியே பேன்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 துணியை எடுத்துட்டு அதில் அந்த ஆயிலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா புளிஞ்சி ஆயில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் முடி நல்லா கருப்பாகவும் முடியும் நல்லா நீளமாக வளரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.